ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம என்ன பாத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, பாலி ஹவுஸ் அக்ரிகல்ச்சர்ன்ற ஒரு டெக்னிக் பத்தி பாத்துட்டு இருக்கோம். இல்ல, தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, பசுமை குடில் விவசாயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது உள்ளார என்ன போட்டிருக்காங்க, என்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, சோ ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத நம்ம உள்ளார போய் இப்ப பாக்கலாம். இதை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு அரை ஏக்கர்ல உருவாக்கியிருக்காங்க. இதை சுத்தி வந்து பாலித்தீன் ஷீட்ஸால வந்து கவர் பண்ணிருக்காங்க, பிளஸ் நெட்டால கவர் பண்ணிருக்காங்க. இந்த நெட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இயற்கையான சூரிய ஒளிக்காகவும் இயற்கையான காத்துக்காகவும் இந்த நெட்டை யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே வந்து மேலையும் நெட் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மேல போட்டிருக்க நெட் வந்து பாலித்தீன் ஷீட்டுங்கிறதுனால வந்து சூரிய ஒளியோட வெப்பம் வந்து அதிகமா விழுகும். அப்ப விழுக நேரத்துல வந்து செடியெல்லாம் வாடல் கொடுக்கும். சோ அதுக்காக சூரிய ஒளி வெப்பம் அதிகமா இருக்கும் போது அந்த நெட்டை விரிச்சு விட்டு மூடிக்கலாம். அதுவே சூரிய ஒளியோட தாக்கம் கம்மியா இருக்கும் போது வந்து நெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இப்ப கீழே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல வந்து சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்ணிருக்கோம். இதோட மெயின் பெனிஃபிட், அதாவது மெயினா என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தண்ணி செலவு ரொம்ப கம்மி, அதுக்காக தான் வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். மேல நம்ம வந்து ஒண்ணு போட்டிருக்கோம், அதாவது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபாகர், அதாவது செயற்கை பனிப்பொழிவு. இது வந்து நம்ம சுத்தி பாலித்தீன் ஷீட்டால அடைச்சிட்டனால நமக்கு வந்து இயற்கையா கிடைக்கிற மழை வந்து உள்ளுக்கு விழுகாது. சோ சூரிய வேலையோ சூரியத்தோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் போது செடி வந்து வாடல் கொடுக்கும். அந்த நேரத்துல நம்ம வந்து செயற்கையான பனி அது மழை பொழிவுக்காக இந்த ஃபாகர் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இப்போ இதுல நம்ம என்ன விதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல வந்து நம்ம வெள்ளரிக்காய் வந்து விதைச்சிருக்கோம். இதுல வந்து எல்லா விதமான காய்கறிகளும் இதுல வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம். இப்போ போட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம். இது நம்ம வந்து நட்டதுல இருந்து வந்து 30 நாள்ல இருந்து 40 நாளைக்குள்ள வந்து நமக்கு காய் வந்துடும். இதோட ஈல்டு வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய கிடைக்கும். வெளியில பண்றதுக்கும் இதுக்குள்ள விவசாயம் பண்றதுக்கும் வந்து நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. வெளியில பண்றப்ப வந்து நமக்கு ஈல்டு வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும், அதாவது மகசூல். நம்ம அதுவே உள்ளுக்கு வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு மகசூல் வந்து அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி வெளியில பண்ண நமக்கு தண்ணி செலவு அதிகமா இருக்கும், ஆனா இதுவே வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கனால வந்து தண்ணி செலவு ரொம்ப கம்மி. இப்ப வந்து நம்ம நட்டு 30 நாள்ல இருந்து 40 நாளைக்குள்ள வந்து காய் எடுத்துடலாம். இதோட மொத்த லைஃப் டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 4 மாசம். 4 மாசத்துல வந்து நம்ம குறைஞ்சபட்சம் 30 ல இருந்து 40 டன் வரைக்கும் நம்ம வந்து காய் எடுத்துடலாம். இதுவே நம்ம வந்து வெளியில பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு 1 ல இருந்து 2 டன் தான் நமக்கு வந்து காய் கிடைக்கும். சோ உள்ளுக்கு பண்ணும் போது நமக்கு வந்து மகசூல் ரொம்ப அதிகமா கிடைக்குது. 30 ல இருந்து 40 டன் வரைக்கும் காய் எடுக்கலாம். சோ இப்போ இதுல என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோக்குரிய மெயின் நெசசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம், ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தான். ஸோ இந்த ரோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஃபர்ஸ்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 டன் காய் எடுக்கிறாங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா. 1 டன் காயின்றது 1000 கிலோ காய். 1000 கிலோ காயின்றப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்குள்ளே நின்று தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மெயினாக ஒரு ஏணியெல்லாம் வச்சு அவங்க போட்டு எடுக்கிறாங்க. ஸோ 1000 கிலோ காய்க்கு ஒரு நாள் உள்ளார இருக்கணும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இந்த 5 மினிட்ஸ் என்னால் உள்ளார எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் வெண்டிலேஷன் கிடையாது, ஃபுல்லாக பால்த்தினால கவர் ஆயிருக்குன்றனால வெளியில் கிடைக்கிற வெண்டிலேஷன் நமக்கு உள்ளார கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு டெக்னிக்ஸ் வளர்ந்துருச்சு, இதுவும் ஒரு டெக்னிக் தான். டெக்னிக்ஸ் அதிகமாயிடுச்சு, இருந்தால் கூட விவசாயிங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வந்துட்டு ஒரு இதாக எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது இந்த வீடியோக்குரிய மெயின் நெசசிட்டியே இதுதான். ஸோ டோன்ட் வேஸ்ட் ஃபுட், இதுதான் மெயின். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் அண்ட் கீப் ஸ்மைலிங்.